அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி மற்றும் போக்குவரத்து கொடுப்பனவு பற்றிய 4 கேள்விகளை ராஜ்யசபாவில் கேட்டிருந்தாங்க. ஸோ அதற்கான பதிலை வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்பந்தமான ஆல் அப்டேட்ஸ் போடுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி மற்றும் போக்குவரத்து கொடுப்பனவு சம்பந்தப்பட்ட கேள்விகளை கேட்டிருந்தாங்க. ஸோ அதில் முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா, அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி அதிகரிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற கேள்வியும், இரண்டாவது கேள்வி, ஊதியக்குழு அறிக்கையின் குறிப்பிடப்பட்டுள்ள பிற வசதிகளை அரசு வந்து செயல்படுத்துமா அப்படிங்கிற கேள்வியும், அடுத்தது பார்த்தீங்கன்னா, அரசு ஊழியர்களுக்கான போக்குவரத்து கொடுப்பனவை திருத்தம் ஏதேனும் திட்டம் உள்ளதா அப்படிங்கிறதையும், ஸோ அடுத்த 4வது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டிலிருந்து வேலை செய்த ஊழியர்களுக்கு போக்குவரத்து கொடுப்பனவை திரும்ப பெற ஏதாவது திட்டம் உள்ளதா அப்படிங்கிற 4 கேள்விகளை வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதற்கு நிதியமைச்சர் பங்கஜ் சௌத்ரி அவர்கள் வந்து என்ன தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் கேள்வி, அதாவது மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி அறிவிப்புகள் இருக்கா அப்படிங்கிற கேள்விக்கு அவர் பதிலளிச்சிருக்காரு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் 1/1/2020, 1/7/2020 மற்றும் 1/1/2021 ஆகிய தேதிகளிலிருந்து செலுத்த வேண்டிய டிஏடிஆரின் தவணைகளை 1/7/2021 முதல் அரசு வெளியிட்டது. ஸோ மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஜூலை 2021 முதல் டிஏடிஆர் 28% இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஸோ அடுத்த கேள்வி, இரண்டாவது கேள்விக்கு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு ஊழியர்களின் ஊதியம் மற்றும் கொடுப்பனவுகளை பொறுத்தவரை 7வது மத்திய ஊதியக் குழுவின் பரிந்துரையில் தான் இருக்குது. ஸோ இது ஏற்கனவே இருக்குது, செயல்பட்டு தான் வருது அப்படிங்கிறதையும் வந்து இரண்டாவது கேள்வியில் சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்தது வந்து 3வது கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது போக்குவரத்து கொடுப்பனவுக்கு ஏதாவது திட்டம் இருக்கா அப்படிங்கிற மாதிரியான கேள்வியை வந்து கேட்டிருந்தார். அதற்கு வந்து இல்லை அப்படிங்கிறத பதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, வீட்டிலிருந்தே அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்து வேலை செஞ்ச அரசு ஊழியர்களுக்கு அந்த டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் வந்து ஏதாவது பிடித்தம் பண்ணுவீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு வந்து, அதுக்கும் இல்லை அப்படிங்கிறதையும், திரும்ப பெறுவீங்களா அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க. அதுக்கு இல்லை அப்படிங்கிற பதிலையும் தெரிவிச்சிருக்காரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த 4 கேள்விக்கும், அதாவது அகவிலைப்படி மற்றும் டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் சம்மந்தப்பட்ட 4 கேள்விகளுக்கும் இந்த இதுதான் பதில். ஸோ இது வந்து ஒரு அஃபீஷியலாக வெளிவந்த ஒரு நியூஸ் தான். ஸோ மத்திய அரசு ஊழியர்களுக்கான டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸில் எந்த ஒரு மாற்றமுமே இருக்காது. ஸோ அதை திரும்ப பெறக்கூடிய வாய்ப்புமே இல்லை அப்படிங்கிறத இதிலிருந்து திட்டவட்டமாக தெரியுது. ஸோ அவ்வளோதான்.